ஒரு அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல கல்யாணம் ஆக போகுது. தனக்கு விந்து பரிசோதனை பண்ணி தனக்கு ஏதாவது பிரச்சனைக்கா செக்அப் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருந்தாரு. சரி, அவர் அதை வச்சு என்ன செய்ய போறாரு? அவரு இல்ல, தனக்கு ஒரு ஆண் மகனுக்குரிய எல்லா விஷயம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறாரு. அப்ப அதுக்கு ஈக்குவலா பெண்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு வர்றாங்களா? இப்படி கேள்வி கேட்டா என்னால எப்படி பதில் சொல்ல முடியும் சார்? என்ன சார் ரொம்ப இருக்குது, ஆண் மட்டும் உங்களுக்கு வந்து இப்ப முன்னாடியே வந்து அட்லீஸ்ட் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுத்துடக்கூடாது. அப்போது பெண்கள் பண்ணிக்கிட்டு வரலீங்கன்னா அவங்க எத்தனை ஆண்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க? ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஆண்களை மட்டும்தான் சொல்கிறீங்களே தவிர என்னமோ பெண்களுக்கு பிரச்சனையே இல்லாதது போலவும். அப்போ ஆணுக்கு ஆணுக்கு விந்து டெஸ்ட் பண்ணுறப்ப பெண்களுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கேன் பண்ணணும், கர்ப்பப்பை நல்லா இருக்குதான்னு பார்க்கணும், அவங்களுக்கு மாதம் மாதம் பீரியடு வருதான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா கல்யாணமே நடக்காது சார். விந்து குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தனி. விரைப்புத்தன்மை செக்ஸில் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுங்கிறது தனி. ஆண்மை குறைவு, மலடி, இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது அந்த மனிதர்களுடைய மனதை காயப்படுத்தும். ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி மீண்டும் நம் நிகழ்ச்சிக்காக டாக்டர் ஆர் குமாரசாமி வந்திருக்காங்க சார். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேங்க சார். சமூகத்தில் எனக்கு மிகவும் பழக்கமான ஒருத்தர், அவர் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது, தனக்கு விந்து பரிசோதனை பண்ணி தனக்கு ஏதாவது பிரச்சனைக்கா செக்அப் பண்ணிக்கோன்னு ஆசைப்பட்டு வந்திருந்தார். இந்த மாதிரி விந்து பரிசோதனை கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது கரெக்டாக சார்? பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி நாம் விந்து பரிசோதனை செய்வது இல்லை. சரி, அவர் அதை வச்சு என்ன செய்ய போகிறார்? அவர் இல்லை, தனக்கு ஒரு ஆண் மகனுக்குரிய எல்லா விஷயம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஈக்குவலாக பெண்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு வர்றாங்களா? இப்படி கேள்வி கேட்டால் என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் சார்? என்ன சார் ரொம்ப இருக்குது, ஆண் மட்டும் உங்களுக்கு வந்து இப்போ அப்போது ஆணும் பெண்ணும் சமம்னா பெண்கள் ஏதோ வச்சு பரிசோதனை பண்ணிக்கிட்டு வரணும்ல? அப்படி ஏதாவது பரிசோதனை இருக்காங்க சார் பெண்களுக்கு? நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, அவர் வந்து இப்படி கேட்குறாரு, எனக்கு விந்து பரிசோதனை பண்ணிக்கணும், நான் பண்ணால் தான் எனக்கு வந்து முன்னாடியே வந்து அட்லீஸ்ட் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுத்துடக்கூடாது. அப்போது பெண்கள் பண்ணிக்கிட்டு வரலீன்னா அவங்க எத்தனை ஆண்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க? பொதுவாக அந்த மாதிரி பரிசோதனை நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதில்லை. ஏன்னா திருமணங்கள் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்கிற விஷயம். இன்றைக்கி இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒரு பார்டரில் இருக்கலாம், அவங்க அதை குறித்து அளவுக்கு அதிகமான அச்சம் கொள்ளலாம். ஒரு சிலருக்கு உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு மிக குறைவான உயிரணுக்கள் இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற நவீன கருத்தரித்தல் முறையில் இன்றைக்கி நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஆண்களை மட்டும்தான் சொல்கிறீங்களே தவிர என்னமோ பெண்களுக்கு பிரச்சனையே இல்லாதது போலவும், பெண்கள் வந்து எல்லாருமே நல்லா வர்றது மாதிரியும், இது ஒரு தவறான விஷயம். அப்போ ஆணுக்கு ஆணுக்கு விந்து டெஸ்ட் பண்ணுறப்ப பெண்களுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கேன் பண்ணணும், கர்ப்பப்பை நல்லா இருக்குதான்னு பார்க்கணும், அவங்களுக்கு மாதம் மாதம் பீரியடு வருதான்னு பார்க்கணும், கருக்குழாய்கள் அடைப்பு இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா கல்யாணமே நடக்காது சார். பொதுவாக நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்லை, பொதுவாக பண்ணவும் கூட திருமணமாய் பார்த்துக்க வேண்டியதுதான் சார். விந்துக்கும் ஆண்மைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? விந்துக்கும் ஆண்மைத்தன்மைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒருத்தர் மிகச்சிறப்பான முறையில் தாம்பத்தியம் வச்சுக்கலாம், அவருக்கு உயிரணுக்களே இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு சரியான முறையில் தாம்பத்தியம் வைத்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கலாம், விந்து சீக்கிரம் வர்றது இருக்கலாம், அவருக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போது இந்த குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்ட தம்பதியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கணவனுக்கு ஆண்மை குறைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது சரி கிடையாது? பொதுவாக சார் ஆண்மை குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போ கிடையாது. அல்மோஸ்ட் இப்போ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அறிவியல் பூர்வமாக கிடையாது. மெடிக்கலி திஸ் இஸ் அப்சலீட், அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சரி, நீங்கள் ஒரு ஒரு மருத்துவர் தான், இம்பார்ட்டன்ஸ்னு என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு அந்த செக்ஸுக்குரிய வீரியம் இல்லை, ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வீரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாக சமுதாயத்தில் நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஒரு ஒரு மருத்துவரே இவ்வளவு குழம்புனா பொதுமக்களுடைய நிலைமை என்ன? அதாவது
ஒரு ஆண்மகனுடைய விந்தின் தரத்துக்கும் அவன் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் அவனுடைய ஆண்மைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தமும் கிடையாது. விந்து குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தனி. விரைப்புத்தன்மை செக்ஸில் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுங்கிறது தனி. ஒருத்தருக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கலாம், போதுமான அளவு குழந்தையை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு உயிரணுக்கள் இருக்கலாம், ஆனால் அவருக்கு வந்து செக்ஸ் குறைபாடுகள் இருக்கலாம். ஒருத்தருக்கு உயிரணுக்களே சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் வந்து மனைவியோட மிகச்சிறந்த முறையில் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சார், நான் வந்து இப்போ ஒரு டாக்டராக கேள்வி கேட்கல, ஒரு பொது மனிதனாக சமுதாயத்திலேருந்து உழவேற்றக்கூடிய விஷயங்களை வச்சு நான் கேட்குறேன். அதாவது ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளைக்கு குழந்தை பிறக்கலைன்னா அந்த கணவனுக்கு ஆண்மை குறைவு இருக்குன்னு சித்தரிக்கப்படுகிறதே, இது சரியா? ஆண்மை குறைவு அப்படின்னா என்ன சார்? நான் ஒரு டாக்டர், அதுக்கு பதில் சொல்ல விரும்பல, நான் ஒரு பப்ளிக் லெவலில். சரி, பப்ளிக்னாலும் சரி, ஆண்மை குறைவு அப்படின்னா நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க? ஆண்மை குறைவுனா அதுக்கு ஒரு இது இருக்கணும். பப்ளிக்னாலும் இப்போ காய்ச்சல்னா என்னென்னு தெரியுது, சளினா என்னென்னு தெரியுது. ஆண்மை குறைவு அப்படின்னா பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பப்ளிக்காக பதில் சொல்கிறதா இருந்தால் ஆண்மை குறைவுனா ஆண்மை குறைவு தான் சார். என்ன சார் நம்பா இருக்குது? அதாவது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக இம்பார்ட்டன்ஸ் ஆண்மை குறைவு அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை. இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு அறிவியல் எவால்வ் ஆகியிருக்குதுன்னா, டிசையர் ஃபேஸ் ப்ராப்ளம், அவனுக்கு ஆசையில் பிரச்சனை இருக்குதா, அவனுக்கு எரெக்ஷனில் பிரச்சனை இருக்குதா, எரெக்ஷன் ஃபேஸ் ப்ராப்ளம், எஜாகுலேஷனில் பிரச்சனை இருக்குதா, விந்து வெளியேறதில் பிரச்சனை இருக்குதா, இப்படித்தான் பார்க்கணுமே தவிர ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்சலீட், ஒரு மனிதனை இழிவுபடுத்துகின்ற அவனுடைய தன்னம்பிக்கையை தகர்க்கின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தை பல ஆண்களை தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாகவும் ஒரு மனச்சோறு உள்ளவர்களாகவும் மாற்றி இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ எப்படி அரசாங்கத்தில் முதல்ல வந்து வென் குஷ்டம், நம்ம விட்டலிக்கோ அப்படின்னு சொன்னோம். விட்டலிக்கோங்கன்னு நம்ம மருத்துவ ரீதியாக விட்டலிக்கோன்னு சொல்கிறோம். அதை வந்து முதல்ல வென் குஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குது, வெண் குஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு வெண் புள்ளிகள் அப்படின்னு பயன்படுத்தோன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதே போல் அரசாங்கம் என்ன பண்ணோன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆண்மை குறைவு இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தும். சார், இது ஆண்மகனுக்கு மட்டும் இல்லை, ஒரு திருமணமாகி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றாலும் அவளுக்கு ஒரு பெண்மை குறைவு என்று சொல்வதும் அதே போல் தவறு தான், கரெக்டா இல்லைங்களா? கண்டிப்பாக தவறு தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன், இது வந்து ஒரு வியாதின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இது சமூகத்தினுடைய அறியாமையை காமிக்குதே தவிர ஆண்மை குறைவு, மலடி இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது அந்த மனிதர்களுடைய மனதை காயப்படுத்தும், பிறருடைய மனதை காயப்படுத்துவதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. நாம் வந்து யாரையுமே நொண்டி குரடன் அப்படின்னு நாம் சொல்கிறதில்லை. அவங்கள மதிப்பாக அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள், ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம். அப்படியே இன்றைக்கி எதா இருந்தாலும் இன்றைய அறிவியலில் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு 100 வயது கோமாவில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட நாம் 90 டிகிரியில் ஒரு எரெக்ஷனை ஏற்படுத்த முடியும். அந்தளவுக்கு வந்து அறிவியல் வளர்ந்துருக்குது. இப்போ எனக்கு வந்து கண்ணாடி கழட்டிட்டால் கண்ணு தெரியாது, அதுக்காக என்னை குரோடன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு அதே தான். ஸோ இதுக்கு நம்ம வைத்தியம் இருக்குது. ஸோ இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் ஆண்மை குறைவு, இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, நம்முடைய சமுதாயத்தில் அறிவு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் காமிக்குது. சார், அப்போ பொதுவாக எப்போ தான் ஒருத்தர் விந்து பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும்? உங்களுடைய கேள்வி இப்படி வச்சுக்கலாம், எப்போ ஒரு தம்பதிகளை இன்ஃபர்டைல் கப்புள், குழந்தை இல்லா தம்பதிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் நீங்கள் இப்படி கேட்குறீங்க. திருமணம் ஆகி
தொடர்ந்து ஒரு வருடம் எந்த விதமான கருத்தடை சாதனமும் பயன்படுத்தாமல் உடலுறவு கொண்டு முதல் திருமண நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னா தான் அவங்க மருத்துவர்கிட்டயே போகணும். அதுக்கப்புறம்தான் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு மாதத்தில் கரு உண்டாவதற்கான வாய்ப்பு 5-10%. அதுவும் தொடர்ந்து வைக்கணும். ஆணுடைய உயிரணுக்கள் 72 மணி நேரம் உயிரோடு இருக்கும், பெண்ணுடைய கருமுட்டை 48 மணி நேரம் உயிரோடு இருக்கும். அப்போ வாரத்துக்கு 2 முறை 3 முறை 4 முறை இவங்க தொடர்ந்து செக்ஸ் வச்சு ஒரு வருடம் முடிந்து கரு உண்டாகவில்லை அப்படின்னா தான் அவங்க மருத்துவர்கிட்டயே போகணும். அதுக்கப்புறம் மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் தான் அவங்க விந்து டெஸ்ட் பண்ணணும். அதுதான் சரியான வழி. சார், ரொம்ப அருமையான பதிலுங்க சார். இது வந்து பல பேர்த்தினுடைய மனசுக்கு ஒரு மருந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதான் உண்மை. ஆண்மை என்பது பேராண்மை என்று புரிய வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்மையும் மிக மிக போற்ற வேண்டும் என்பதை அற்புதமாக விளக்கி சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன நேயர்களே, இந்த காணொளி மிகப்பெரிய ஒரு தெளிவுகளை உருவாக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி,